என்ன அடிக்கிற? இங்க அடிச்சா தாண்டா அங்க வலிக்கும். இங்க அடிச்சா இங்க தாண்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாம்சங் கேலக்ஸி S21 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது S21 சீரிஸ் வந்து January 14th ரிலீஸ் ஆக போகுது. நம்ம இதுக்கு முன்னாடி லீக் வீடியோவில் போட்டிருந்தோம், அதுபடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சாம்சங். ஸோ January 12 இல்லை January 14 வந்து சாம்சங் கேலக்ஸி S21 லான்ச் ஆக போகுது, ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லலாம். இதில் என்ன ப்ரோ புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் ஒரு புது விஷயம் வந்திருக்கு. அதாவது சாம்சங் வந்து எக்ஸினோஸ் ப்ராசஸர் வந்து இது கடந்த 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா குவால்காம் ப்ராசஸரோட பவர் கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கு. அதனாலே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து குவால்காம் ப்ராசஸர் இருக்கிற சாம்சங் கேலக்ஸி ஃபோனே வந்து வாங்கலாம், அதுதான் பெட்டர்னு நினச்சிருந்தாங்க. இப்போ எக்ஸினோஸ் ப்ராசஸரில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க சாம்சங். அது என்ன மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது தான், சாம்சங் வந்து இப்போ ஒரு புது ப்ராசஸர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது எக்ஸினோஸில் அந்த ப்ராசஸரோட பெஞ்ச் மார்க் வந்து லீக் ஆயிருக்கு. அதாவது அதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 888 ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசஸர் இருக்கு இல்லையா, அதோட கம்பேர் பண்ணாலே இது அதுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுது சாம்சங் கேலக்ஸி எக்ஸினோஸ் ப்ராசஸர். இப்போ புதுசாக லான்ச் ஆக போகிற ஒரு ப்ராசஸர். ஸோ இது மூலிமா என்ன தெரிய வருதுன்னா, குவால்காம்க்கு நாங்கள் சலிச்சவங்க இல்லை அப்படின்னு சாம்சங் காட்ட போகிறதா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் வேரியண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும். இது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். குவால்காம்க்கு ஈக்குவலான ப்ராசஸிங் பவரோடு இருக்கிறதுனால என்ன ஒன்று வருத்தம் அளிக்கிற விஷயம்னா, இதில் வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லையா அப்படின்றது தான் தெரியல. அதை பொறுத்திருந்து ஃபோன் ரிலீஸ் ஆகி யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரிய வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஹீட்டிங் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. இப்போ இது அதை ரெக்டிஃபை பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி. அது மட்டும் இல்லாமல் கேமராவும் லீக் ஆயிருக்கு. அதாவது ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப் மாடல் வந்து சாம்சங் கம்பெனிலேருந்து கொடுத்துருப்பாங்க போல், அதை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோடய ஃபோட்டோஸ் தான் இப்போ பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த யூடியூப் சேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா லீக்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது சாம்சங் கேலக்ஸி S21 Plus ப்ரோட்டோடைப் மாடல். ப்ரோட்டோடைப்னால் ஒன்றும் இல்லை மக்களே, அதாவது நீங்கள் ஃபோன் ரிலீஸு கஸ்டமருக்கு வர ஃபோன் கிடையாது, அது வந்து கம்பெனி வந்து தயாரிப்பாங்களே, தயாரிக்கும் போது ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா, இல்லை இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணலாமா அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டெமோ யூனிட் வந்து தயார் பண்ணுவாங்க. அது கஸ்டமருக்கு வந்து கிடைக்காது, அது சும்மா ஒரு டம்மி மாடல் மாதிரி. அந்த மாடல் தான் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் கொடுத்துருக்காங்க, அவர் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு. அது ஃபைனல் சாஃப்ட்வேர் இல்லாத காரணத்தினால அந்த ஃபோட்டோஸ் அவ்வளோ கிளியராக இல்லை. ஆனால் ஃபைனல் சாஃப்ட்வேர் வந்து கஸ்டமருக்கு வர மொபைலில் தான் தெரியும் ஃபோட்டோ வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்னு. ஏன்னா சாம்சங் வந்து இந்த தடவை நிறைய கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய லீக் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருந்தது. நம்ம இதுக்கு முன்னாடி லீக் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ எது வந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் உடனுக்குடன் லீக் வீடியோஸ் அண்டு மொபைல்ஸை பற்றி கேஜெட்ஸை பற்றி உடனுக்குடன் தெரிஞ்சுன்னா நீங்கள் கேஜெட் தமிழ் தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மட்டும் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் கிடைக்கும் மொபைல் அண்ட் கேஜெட்ஸை பற்றி. நீங்கள் பார்த்துருக்குது கேஜெட் தமிழ்.